वेलकम स्टूडेंट्स अगेन सेवन स्टैंडर्ड इंग्लिश सेकंड यूनिट पेज नंबर 112 इन योर टेक्स्ट बुक पेज नंबर 112 इन योर टेक्स्ट बुक ओके विल कंटिन्यू द लेसन उषा सेट आउट ऑन हर वॉक टू द बाजार एट 2 इन द आफ्टरनून इट वॉज अबाउट एन आवर्स वॉक शी वेंट थ्रू द फील्ड्स नाउ टर्निंग येलो विथ फ्लवरिंग वस्टेड then along the saddle of the hill and up to the ruins. The path went straight through the ruins. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. Usha, என்ன செய்கிறா? அந்த மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு மதியானமே கிளம்பிடுறா. நடந்து போயிட்டே இருக்கிறா. போகிற வழியெல்லாம் என்னது அழகாக மஞ்சள் நிறத்தில் பூத்திருக்கக்கூடிய இந்த கடுகு வயல் வழியாக அவள் போகிறான். அந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் அந்த பகுதியானது இருக்கிறது. அது பாதை வழியே போகிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி போயிருக்கா. ஏன்னா வர வர அந்த இடத்துக்கு போகிறதுனால அவளுக்கு நல்லா தெரியும். அதே சமயம் அவளுடைய அத்தை கூட அந்த பக்கத்தில் உள்ள ஊரில் வசிக்கிறாங்க. வைல்ட் ஃப்ளவர்ஸ் க்ரூ இன் த க்ரம்பிளிங் வால்ஸ் எ வைல்ட் ப்ளம் ட்ரீ க்ரூ ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் வாட் ஹேட் ஒன்ஸ் பீன் எ large hall. Its soft white blossoms had begun to fall. Lizards scuttled over the stones while a whistling thrush, a deep purple plumage glistening in the soft sunshine, sat in an empty window and sank its head caught out. So, அழகாக அந்த பொருக்கூடிய அந்த காட்டு மலர்களுக்கு மத்தியில் நடந்து போகிறான். ஒரு பிளம் ட்ரீ அங்கே இருக்கிறது. அது வழியாக கடந்து போகிறப்ப ஒரு பெரிய ஒரு வீதி காணப்படுகிறது. பூக்கள் பூத்து மிக அழகாக குலுங்கக்கூடிய ஒரு காலம். பள்ளிகள் ஓணான்கள் மிக குறுக்குமாக அந்த கற்கள் மேல் ஏறி ஓடுகின்றன. இல்லையா விஸ்லிங் த்ரஷ் வழியாக போதான். விஸ்லிங் த்ரஷ் என்பது எ ஸ்மால் சிங்கிங் பேர்ட். தட் ஆல்சோ ஷீ ஃபவுண்ட். இட் ஈஸ் பர்பிள் பிளமேஜ் கிளிஸ்டனிங் த சாஃப்ட் சன்ஷைன். அழகாக சூரிய ஒளி வீசக்கூடிய அந்த பகுதியில் இவ கடந்து செல்கிறாள். சன்ஷைனை பற்றி அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கோல்டு பிளேஸில் இருக்கிறதுனால சூரிய ஒளியை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. உஷா ஸ்டாங் டு ஹேர் செல்ஃப் ஆஸ் த ட்ரிப்டு லைட் அலாங் த பாத். சூன் ஷி ஹேட் லெஃப்ட் ரூயின்ஸ் பிஹைண்ட். த பாத் டிப்ட் ஸ்லீப் டவுன் டு த வேலி இன் த லிட்டில் டவுன் வித் இட்ஸ் ஸ்ட்ராக்லிங் பஜார். இல்லையா அவள் அதிகமாக அந்த பாதை வழியாக போயிருக்கிறதுனால அவள் திரும்ப திரும்ப அந்த பகுதி வழியாக கடந்து செல்கிறாள். ஒரு வேலின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பள்ளத்தாக்கு வழியாக அந்த போகிற ஸ்ட்ராக்லிங் பஜார் போட்டிருக்கு. அதாவது ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் அந்த பஜார். அதாவது அந்த மார்க்கெட். உஷா டு ஹர் டைம் இன் த பஜார். ஷி பாட் சோப் அண்ட் மேச்சஸ் ஸ்பைசஸ் அண்ட் சுகர். நன் ஆஃப் திஸ் திங்ஸ் குட் ஹி ஹேட் இன் த வில்லேஜ் வேர் தேர் வாஸ் நோ ஷாப். அண்ட் நியூ பைப் ஸ்டெம் ஃபார் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஹுக்கா அண்ட் அன் எக்ஸசைஸ் புக் ஃபார் சுரேஷ் டு டூ ஹிஸ் சம்ஸ் மீன் As an afterthought, she bought him some marbles. Then she went to a mochi shop to have her mother's slippers repaired. The mochi was busy, so she left the slippers with him and said she'd back in half an hour. Usha, enna pora market valiya pogumbodhu teekuchi teepettila vaangra siradhamana maligi porukla vaangra சீனி வாங்குகிறார். ஏன்னா இதெல்லாம் அவங்க கிராமத்தில் கிடைக்காது. ஏன்னா அங்கே கடைகள் கிடையாது. மேலும் அவங்க தாத்தாவுக்காக ஒரு பைப் வாங்குறாங்க. பைப்னா என்ன செய்வாங்க, அந்த சிகரெட் பிடிக்கிறது போல் ஒரு பழைய சிஸ்டம். அது வழியாக அவங்க சிகரெட் பிடிப்பாங்க. ஹூக்கா அப்படின்னு எல்லாம் ஹிந்தி பேர் தான் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க. ஸோ அந்த ஆத்தர்களில் ஹிந்திக்காரனாக இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ஹூக்கா அப்படிங்கிற பொருளை வாங்குகிறான் தம்பிக்காக, சுரேஷுங்கிற தம்பிக்காக ஒரு விதமான எக்ஸசைஸ் புக்கு நோட் புக் வாங்குகிறான் கணக்கெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறா, அவனுக்காக சில மார்பிள்ஸ் கோழிக்கா கோழி குண்டுகள்லாம் வாங்கிட்டு வரேன். மேலும் பக்கத்தில் மோச்சி ஷாப் இருக்குது. மோச்சி ஷாப்னா அது அந்த செருப்பு ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு கடை. அதுவும் ஒரு ஹிந்தி பேராக தான் சொல்லியிருக்காங்க இங்கே. அதனால் அந்த கடைக்கு பக்கத்தில் போய் அவங்க அம்மாவோட காலணிகளை வந்து ரிப்பேர் பண்ண கொடுத்துட்டு வரேன். கொஞ்சம் இல்லை அவன் வேலையாக இருக்கிறதுனால ஒரு அரை மணி நேரம் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். யார், உஷா. உஷா மட்டும்தான் இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கேன். கதையை நல்லா கவனிங்க. ஷி ஹேட் 2 ரூபீஸ் ஆஃப் ஹர் ஓன் சேவ்ட் அப் அண்ட் ஷி யூஸ் த மனி டு பை
herself a necklace of amber-colored beads from an old Tibetan lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. மேலே அவர் கையில் 2 ரூபா இருக்குது, அதை வச்சு ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறா. அதனால் என்ன செய்கிறா, ஒரு நெக்லஸ் போல் வாங்குறா. அம்பருங்கிற விதமான நவரத்னங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அது போன்ற கலர் உள்ள மணிகள் உள்ள ஒரு நெக்லஸ் வாங்குகிறான். ஒரு திபெத் பகுதியை சேர்ந்த ஒரு பெண் அது விற்று கொண்டிருக்கிறாள். மேலும் விதமான மோதிரங்கள் போன்ற ஒரு அமைப்பு அவளதை வாங்குகிறாள். விஷா மேட் ஹர் ஆண்ட் லக்ஷ்மி ஹூ டுக் ஹர் ஹோம் பார்ட்டி. ஏற்கனவே சொன்னோம், உஷாவோட ஆண்ட் லக்ஷ்மி அந்த டவுனில் வசிக்கிறாங்க. அவங்க உஷாவை அழைச்சிட்டு போய் டீ கொடுக்க போகிறாங்க. உஷா ஸ்பெண்ட் அன் அவர் ஆண்ட் லக்ஷ்மிஸ் லிட்டில் ஃப்ளாட் அபவ் த ஷாப்ஸ் லிசனிங் டு ஹர் ஆண்ட் டாக் அபவுட் த எக் இன் ஹர் லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் த ஸ்டிஃப்னஸ் இன் ஹர் ஜாயின்ஸ். She drank 2 cups of sweet hot tea, and when she looked out of the window, she saw the dark clouds had gathered over the mountains. Usha ran to the cobbler's and collected her mother's slippers. The shopping bag was full. She slung it over her shoulder and set out for the village. Usha avanga atta veetla konja naal irukra, atta enna pandranga, avalkuriya da mariyana valigalai pathi solranga. தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 கப் நிறைய அழகாக இனிப்பான நல்ல டீ போட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப பார்த்தா ஜன்னல் வழியை பார்க்குறப்ப திடீர்னு என்னது, கரு மேகம் சோர்ந்து மழை பெய்ய ஆரம்பிக்கிறது இல்லையா. அதனால் என்ன செய்கிறா, வேகமாக உஷா போய் அந்த அவங்க அம்மாவோட செருப்பை ரிப்பேர் பண்ண கொடுத்த இடத்துல வாங்கிக்கிட்டு ஒரு பேக் நிறையா என்னென்ன சாமான்லாம் வாங்கலாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கிராமத்துக்கு புறப்பட்டு போகிறாள். ஸோ உஷா ஹாவ் டன் மெனி திங்ஸ் இன் திஸ் செக்ஷன் இல்லையா. மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உஷா என்னென்ன வாங்கினா அப்படின்ட்டு. சாதாரண ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா கவனித்து எழுதினால மார்க் இல்லையா. சில ஒரு கேள்விகள் கொடுத்துருக்காங்க, சில கேள்விக்குரிய ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மறுபடியும் நம்ம பார்ப்போம். ஒர்க் இன் பேரஸ் ரீட் த ஸ்டோரி அபவ் அண்ட் ஃபைண்ட் ஆன்சர் டு தோஸ் க்வெஸ்சன்ஸ். ஃபர்ஸ்ட், வாட் வேர் த சில்ட்ரன் டூயிங் பிசைட் த ஸ்டோன் வால் இல்லையா. ஸ்டோன் வால்க்குள்ள பக்கத்தில் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களா இல்லை துணி காய வச்சுட்டு இருந்தாங்களா, துணி காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதான் ஆன்சர். இட் இஸ் இன் யுவர் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 110. இன் யுவர் டெக்ஸ்ட் புக் டேர்ன் த பேஜ் 110. 1, 2, 3 ஃபோர்த்து பேராகிராஃப் பாருங்கள். ஃபோர்த்து பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைனில் இருக்குது, பேஜ் நம்பர் 110 ஃபோர்த்து பேராகிராஃப் ஃபஸ்ட் சென்டென்ஸ். 3 children stood beside a low stone wall, spreading clothes out to dry. This is the answer of the first question. So you have to mark the answer and write in your English notebook. And take a photo snap and send to your English teacher. The answer is 3 children stood beside a low stone wall, spreading clothes out to dry. Okay. Second question, what did Suresh ask Usha why? We know the answer already. Suresh asked Usha to come with her for shopping. Okay, வா, அது நீ தான் எழுத போகிறேன். தேர்ட் க்வெஸ்சன் நான் சொல்ல போகிறேன். ஹூ டோல்டு த சில்ட்ரன் த ஸ்டோரி அபவுட் த கோஸ்ட் ஆன் ஹாண்டட் ஹில். தேர்ட் க்வெஸ்சன், யார் இந்த பேய்களை பற்றி கதையை சொன்னது தெரியுமா, அவங்க தாத்தா தானே சொன்னாங்க சரியா. So the answer is grandfather. Third question, என்ன செய்கிற ஹூங்கிற பகுதியை நீ எடுத்துடுற, ஹூங்கிற பகுதியை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக என்ன சேர்க்க போகிற, கிராண்ட்ஃபாதர். ஓகே, ஐ எம் கோயிங் டு ரீட் ஆன்சர் நவ். கிராண்ட்ஃபாதர் டோல்ட் த சில்ட்ரன் த ஸ்டோரி அபவுட் அ கோஸ்ட் ஆன் ஹாண்டட் ஹில். ஐ ரிப்பீட் ஆன்சர் அகெயின். கிராண்ட்ஃபாதர் டோல்ட் த சில்ட்ரன் த ஸ்டோரி அபவுட் அ கோஸ்ட் ஆன் ஹாண்டட் ஹில். ஓகே, ஃபோர்த் க்வெஸ்சன், வாட் இட் உஷா ஷி ஒயில் வாக்கிங் டு த பஜார். நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம், நல்லா மஸ்டர்ட் ஃபீல்டெலாம் பார்த்தோன்னு பார்த்தோம், அப்புறம் தெரு வழியாக போகிறத பார்க்குறோம். இதெல்லாம் நீ தான் எழுத போகிற. ஸோ 2 ஹோம்ஒர்க்கு நீ எழுத போகிற. ஃபஸ்ட் அண்டு தேர்ட் ஆன்சர் ஐ எக்ஸ்பிளைன்டு.
செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆன்சர் யூ ஹேவ் கோயிங் டு ரைட். இதே புக்கில் இருக்குது, நல்லா என்ன செய்கிறேன், செலக்ட் பண்ணி எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ ரீட் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் திஸ் ப்ரோஸ் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர்ஸ். த டூ ஆன்சர்ஸ் ஆல்ரெடி கிவன், த ரெஸ்ட் ஆஃப் த டூ ஆன்சர்ஸ் யூ ஹாவ் டு ரைட் ஆன் யுவர் இங்கிலீஷ் நோட் புக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய், வில் சீ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.